விரைவுச் செய்திகள். மதுரையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுவதாக திட்டமிடப்பட்டிருந்த கலைஞர் நினைவு நூலகம் தற்போது 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது என்று மாநில வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை புதுநத்தம் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை கட்டிட வளாகத்தில் கலைஞர் நினைவு நூலகம் அமைய உள்ளது. இதனால் அந்த வளாகத்தில் உள்ள மரங்கள் அதே வளாகத்தில் வேறு இடங்களில் மறு நடவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. இதனை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் அதுகுறித்த விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று மாநில இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார். பூவரசக்குடி ஊராட்சி ஒன்றிய நிழலிப்பள்ளிக்கு கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைத்த அவர், அப்பகுதியில் புதிதாக கட்டப்பட உள்ள துணை சுகாதார நிலையம், செவிலியர் குடியிருப்பு கட்டிடம் ஆகிய பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலிலும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று புதுச்சேரி பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை இன்று சந்தித்த அவர், மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு முதன்முறையாக பிஜேபியின் சார்பில் போட்டியிடுகிறோம் என்றும், அதற்கு தங்களுக்கு ஆதரவு நல்கிய முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறினார். மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் என்றும் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலால் பெற்றோர்களின் பொருளாதார இழப்பு காரணமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய அரசியல் குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு பள்ளிகளில் கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் இடமாற்றம் செய்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான ஸ்ரீ வெங்கடப்பிரியா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், மாவட்டத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்களின் பார்வைக்காக வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் இடங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் மாவட்ட தேர்தல் பார்வையாளர்கள் கே எஸ் பழனிசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மோகன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அம்மாவட்டத்தில் 2,947 வாக்குச்சாவடிகளும் 13 வாக்கு எண்ணும் மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் பார்வையாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கரும்பு சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் எந்திர மயமாக்குதல் குறித்த கருத்தரங்கமும் கண்காட்சியும் நடைபெற்றது. வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தஞ்சாவூர் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய வேளாண் பல்கலைக்கழகத்தின் முதல்வர் வேலாயுதம், இந்தியாவில் பிரேசில் நாட்டிற்கு இணையாக கரும்பு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேஆர்பி அணையின் நீர்மட்டம் 50.90 அடியாக உயர்ந்துள்ளதைத் தொடர்ந்து 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அணையின் சுற்றுவட்டாரங்களிலும் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து அதன் முழு கொள்ளளவான 52 அடியை நெருங்கியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து எந்த நேரத்திலும் தண்ணீர் திறந்துவிடப்படலாம் என்று அறிவித்துள்ள மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார்.